வணக்கம். மேக்கிங் சொசைட்டி வைப்ரண்ட் அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனலுக்காக இன்று உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் செந்தில்நாதன் பலராமன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மகிழ்ச்சி ஹார்மோன்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற அடுத்து வர ஒரு ஹார்மோன் அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் டோபமைன். இந்த டோபமைன் அளவு நம்ம உடம்புல எப்போ மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் நம்முடைய குறிக்கோளை அடைகின்ற பொழுதும் பிறருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவிகள் செய்யும் பொழுதும், அதாவது தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் தான் அதிக அளவில் இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. சரி, இந்த டோபமைன் குறைவினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோயை உண்டு பண்ணுது. அது இல்லாமல் மனசு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இந்த டோபமைன் குறைபாடு இருக்கிறவங்களோட மனநிலைமை வந்து ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். ஒரு நிலையான ஒரு முடிவெடுக்க முடியாமல் மனசு இப்படியும் அப்படியும் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனம் ஒரு குரங்குன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. சரி, இது எப்படி நம்ம வந்து டோபமின் லெவலை வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சில உணவு வகைகள், அவகாடோ, ப்ரொக்கோலி, தக்காளி மற்றும் புரதச்சத்து மிக்க உணவு வகைகளை நம்ம அன்றாடம் உணவுகளில் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம வந்து இதனோட அளவை வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வரிசையில் டோபமைன் தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி தான். இந்த செரட்டோனின் அளவு நம்ம உடம்புல மிக அதிக அளவில் எப்போ உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மிடையே நேர்மறை எண்ணங்கள் உருவாகின்ற பொழுது, அது பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மிக அதிக அளவில் நம்மிடையே உருவாகின்ற பொழுதும், நம்ம பாதுகாப்பாக உணர்கின்ற பொழுதும், தன்னம்பிக்கையோடு ஒரு சில காரியங்களை செய்கின்ற பொழுதும், மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற பொழுதும், கடந்த காலங்களில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூர்ந்து வாழ்கின்ற பொழுதும் இந்த செரட்டோனின் அளவு நம்ம உடம்பில் மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சீஸு, பிரெட்டு, முட்டை, சால்மன் வகை மீன்கள், அன்னாசி பழம், உருளைக்கிழங்கு மற்றும் பருப்பு வகைகளில் நம்ம அன்றாட உணவுகளில் எடுத்துக்கிறது மூலமாக இந்த செரட்டோனின் அளவை நாம் வந்து நம்ம உடலில் அதிக அளவில் உற்பத்தி செய்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பற்றி தான். இந்த ஹார்மோனை காதல் ஹார்மோன்னு கூட சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள், வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுகின்ற பொழுதும், குழந்தைகளோடு மிக அன்போடு கொஞ்சி விளையாடுகின்ற பொழுதும் இந்த ஹார்மோன் மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது, அதாவது உண்மையான கணவன் மனைவிகளிடையே இந்த ஹார்மோன் மிக அதிக அளவில் சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் வந்து நம்ம கட்டி பிடிச்சி கை குலுக்கி ஆற தழுவுகின்ற பொழுது இந்த ஹார்மோன் மிக அதிக அளவில் சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் கூட ஒரு படத்தில் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை வந்து தன்னுடைய நோயாளிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்ம ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுதும், நல்ல எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறப்பவும் இந்த ஹார்மோன் மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் கூட அதனால தான் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம், முட்டை, மிளகு போன்ற உணவு வகைகளில் இந்த ஆக்சிடோசின் மிக அதிக அளவில் காணப்படுது. கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். நிறைய பேர் உங்கள் எல்லோரும் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரைபெறுகிறது உங்கள் செந்தில்நாதன் பலராமன். நன்றி, வணக்கம்.